வெல்கம் டு மீனாஸ் பியூட்டிஃபுல் தாட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்றைக்கி எம்மாவுக்கு நான் ஒரு டாஸ்க் வச்சுருக்கேங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை நல்லா இந்த வாசலில் ஒட்டிட்டு இந்த பேப்பரை தாண்டி எம்மா எப்படி வெளியே வரப்போகிறா, அவனோட ரியாக்ஷன் என்னன்றதை பார்ப்போங்க. அவள் டக்குன்னு ஜம்ப் ஆகாதபடிக்கு நான் நல்லா ஹைட்டாகவே ஒட்டியிருக்கேங்க. பாருங்க, நல்லா ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஒட்டிட்டேங்க. இதை தாண்டி எம்மா எப்படி வெளியே வரப்போகிறான்றத நம்ம பார்க்கலாங்க. இது எம்மாவுடைய ரோஸ்டட் டக்குங்க. அவள் இந்த டாஸ்கை செஞ்சிட்டான்னா அவளுக்கு ரிவார்டாக கொடுக்கலாம்னு இருக்காங்க. எம்மா வராங்க, பார்ப்போம் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்க, ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டாங்களேன்னு பார்க்குறா. தொட்டதும் பயம் வந்துடுது அவளுக்கு. கீழே கேப் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாவா? பாருங்க, மூக்க உள்ள விட்டு நோண்டறத. அவளோட ரோஸ்டர் டக்கு வேற என் கையில் இருக்கிறத பார்த்துட்டா, என்னடா இது இப்படி மூடி வச்சுட்டாங்களேன்னு ஒரே இது வந்துட்டாங்க. அவள் ரோஸ்டர் டக்கை வாங்கிறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான்னு. எம்மா இந்த டாஸ்க் செஞ்சதுக்கு நான் ரிவார்டு கொடுத்தாச்சுங்க. எம்மா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த டாஸ்க் செய்வாங்க, அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அடுத்த ரவுண்டு செய்ய அவர் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும், என்னோட ரிவார்டு ரெடியா இருக்கான்ற மாதிரி வர பாருங்க. இது எம்மாவுடைய அடுத்த ரிவார்டுங்க. இது பேர் சாஃப்ட் சிக்கன் ரிங்குங்க. நான் இப்போ கொஞ்சம் அடியில எல்லாம் கேப் இல்லாம நல்லா ஒட்டி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணான்னு பார்ப்போம். மறுபடியும் அந்த கேப் இருக்குதான்னு பாக்குறா. உள்ள ஒட்டிட்டதுனால அப்படியே முழிக்கிறா பாருங்க. அடுத்த ரிவார்டு சீக்கிரமா வாங்கணும்னு அவன் ரொம்ப சீக்கிரமே பண்ணணும்னு பாக்குறா. பாருங்க, ஒரே அடிதான் காலால, செமையா பண்ணிட்டா. அவனோட ரிவார்டையும் வாங்கிட்டா பாருங்க. இந்த ரிவார்டு சின்னதுன்றதுனால சீக்கிரமே முடிச்சிருவாவ. முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுவா. நான் இந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு மூணாவது ரவுண்டு விட போகிறேங்க. அதில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இது எம்மாவுடைய மூணாவது ரிவார்டுங்க. இது பேர் சிக்கன் அண்ட் காட் ஸ்டிக்குங்க. இப்போ எம்மா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வந்துட்டா பாருங்க, அடியில் தான் கேப் கிடைக்குதான்னு பார்க்குறா. காலால் உடனே ஒரு அமுக்கு. வந்துட்டாங்க, ரிவார்டையும் வாங்கிட்டா. எம்மா பண்ண இந்த டாஸ்க் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அமுக்குங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே எம்மாதி சலுக்கி என்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.